குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் மதுரையில் அமைச்சர் மூர்த்திக்கும் வெங்கடேசன் எம்பிக்கும் பணி போர் வெடித்துள்ளது. உதயநிதி பங்கேற்ற விழாதான் இந்த மோதலுக்கு காரணமாக அமைந்தது. மதுரை ஒத்தகடையில் கடந்த மாதம் 9ஆம் தேதி நடந்த விழாவில் 11,500 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை உதயநிதி வழங்கினார். உடனே எம்பி வெங்கடேசன் மதுரை மாநகராட்சியில் வசிப்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டா கேட்டு ஆயிரக்கணக்கானோரை திரட்டி வந்து கலெக்டரிடம் மனு ஒழித்தார். மதுரை புறநகரை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் பட்டா வழங்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியில் வசிக்கும் ஒரு ஏழைக்கு கூட பட்டா கொடுக்கவில்லை என உதயநிதி மற்றும் மூர்த்தியை குறை கூறும் விதமாக பேசினார். 30 லட்சம் மக்கள் தொகை இருக்கிற மதுரை மாவட்டத்தில் 15 லட்சம் மக்கள் இருக்கிற புறநகரிலே 12,000 பட்டாக்களை கொடுத்துவிட்டு மாநகராட்சிக்குள் 15 லட்சம் மக்கள் இருக்கிற மாநகராட்சிக்குள் ஒரு பட்டா கூட கொடுக்க முடியாத சூழல், அதற்கு உடனடியாக புதிய அரசாணை பிறப்பிக்க வேண்டியிருக்கிறது. எம்பி வெங்கடேசனின் பேச்சால் திமுகவினர் கொதிப்பில் இருந்தனர். இந்த சூழலில் தான் கடந்த 16ஆம் தேதி வெங்கடேசனுக்கு எதிராக மதுரை வண்டியூர் முழுவதும் கண்டா வர சொல்லுங்க போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. மதுரையில் 2 முறை எம்பியாக வெற்றி பெற்றும் வண்டியூர் மக்களுக்கு நன்றி சொல்ல வராதது ஏன், வண்டியூர் மக்களுக்கு வெங்கடேசன் செய்த நன்மைகள் என்ன என வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. வண்டியூர் அமைச்சர் மூர்த்தி வெற்றி பெற்ற மதுரை கிழக்கு தொகுதிக்குள் வருகிறது. அமைச்சர் தூண்டுதலின் பெயரில்தான் இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதாக மார்க்சிஸ்ட் கட்சியினர் கொந்தளித்தனர். மதுரை கிழக்கு தொகுதியில் நடந்த மார்க்சிஸ்ட் மாநாட்டில் பேசிய வெங்கடேசன் தனக்கு எதிராக போஸ்டருக்கு பதிலளித்தார். எங்களை அசிங்கப்படுத்த நினைத்தால் நீங்கள் அசிங்கப்பட்டு போவீர்கள் என திமுகவை சாடினார். வண்டியூர் சாலை அவ்வளவு மோசமா இருக்கு, எனவே சாலையை உடனடியாக செப்பனிடு. 2, நியாய விலை கடை ரேஷன் கடையில போடுற பொருள் எல்லாம் தரம் இல்லாம இருக்கு, எடை குறைவா இருக்கு, உடனடியா தலையிடு. இந்த போர்டு வச்சா யாருக்கு கோபம் வரணும்? ரேஷன் கடையில தரமான பொருள் பொய் அப்படின்னா ஒருத்தனுக்கு கோபம் வருதுன்னா யாரா இருக்கும்? அது யாரா இருக்கும்? தரம் இல்லாத பொருளை எவன் போட்டுக்கிருக்கானோ அவனா இருக்கும். அல்லது தரம் இல்லாத பொருளை எடை குறைவா போடுவதற்கு காரணமான நபரா இருக்கும். எனவே மார்க்சிஸ்ட் கட்சி எம்பி இங்கே கண்டா வர சொல்லுங்கன்னு போஸ்டர் விட்டார். நாங்க இங்கதான் இருக்கிறோம், வண்டியூர்ல தான் இருக்கிறோம். ஒரு ரேஷன் தட்டோட நீ வந்து சேரு ரேஷன் கடைக்கு, இல்லையா? மக்களுக்கான போராட்டத்தில் மார்க்சிஸ்டுகள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள். எங்களை விட சிறந்த போராட்டக்காரர்கள் இருந்தால் எங்களோடு வாங்க போட்டி போடலாம். எனவே வந்து பின்னால் இருந்து ஊர் பொதுமக்கள் என்ற பெயரில் எல்லாம் போஸ்டர் ஒட்டி எங்களை அசிங்கப்படுத்துவதாக நினைத்து நீங்கள் அசிங்கப்பட்டுக் கொள்ளாதீர்கள் என்பதுதான் நான். வெங்கடேசனின் எந்த பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமைச்சர் மூர்த்தி பேசினார். தகுதி உடையவர்களுக்கு நிச்சயம் வீட்டுமனை பட்டா வழங்கப்படும், யாரையும் நம்பி மதுரை மக்கள் ஏமாற வேண்டாம் என எம்பி வெங்கடேசனை மூர்த்தி சாடினார். மாநகராட்சியில தகுதி உள்ளவர்களுக்கு இதை போன்று 12,000 அல்ல, மாநகராட்சி மட்டுமல்ல மேலும் நகராட்சியாக இருந்தாலும் 5 பேரூராட்சியாக இருந்தால் 6 பேரூராட்சி மற்றும் நம்முடைய பகுதியில 5 பேரூராட்சி, அந்த பகுதியில் தெற்கு மாவட்டத்திலே 3 பேரூராட்சி நினைக்கிறேன், 8 பேரூராட்சிகளிலும் சேர்த்து ஏறத்தாழ எழுதி கொள்ளுங்கள். 13,000 மேற்பட்ட பட்டாவை நம்முடைய முதலமைச்சரும் துணை முதல்வரும் வழங்க இருக்கிறார்கள். இதிலே எவனும் உரிமை கொண்டாட முடியாது. தகுதி இல்லாதவர்களை அழைத்து பட்டாத்தோடு கொடுக்கிறேன் என்று சொல்லி திசை திருப்புற வேலையை விட்டுவிட்டு சொல்லுகிற வேலையை நம்முடைய முதலமைச்சர் எது சட்டத்திற்கு உட்பட்டிருக்கிறதோ அத்தனை ஏழை எளிய மக்களுக்கும் தகுதி உள்ளவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் பட்டா வழங்குவார்கள், அதற்கான பணி துவங்கிவிட்டார் என்பதை இந்த மாவட்ட கழகத்தின் சார்பிலே இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். பேருக்காக தன்னுடைய தற்பன்மைக்காக தன்னுடைய புகழுக்காக எதையாவது பெற்றுத் தருகிறேன் என்று தவறான பொய்ப் பிரச்சாரம் செய்பவர்களை இந்த தோட்டத்தின் இதோட நிறுத்திக் கொள்ளுங்கள். மக்கள் தாராள மாநில ஆட்சி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் வாக்களித்ததை வாக்களித்த மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டுமோ அத்தனை செய்யக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர். எனவே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அத்தனை பணிகளை செய்யும். எனவே தவறான செய்திகளை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். உண்மையான நீர்நிலை புறப்போக்கு இருக்கிறவர்களுக்கு அனுபவித்துக் கொள்ளலாமே ஒழிய
என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. எனவே அந்த தீர்ப்பை மதித்து நடக்கக்கூடியவர்தான் நம்முடைய முதலமைச்சர். எனவே கிடைக்காததை கிடைக்கின்ற வாங்கி தரும் என்று சொல்வர்களை தயவுகூர்ந்து நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். தகுதி உள்ள அமைச்சர் மூர்த்திக்கும் எம்பி வெங்கடேசனுக்கும் இடையிலான பணிப்போர் மதுரையில் இரு கட்சியினருக்கு இடையிலான மோதலாக மாறியுள்ளது. மூர்த்தி வெங்கடேசன் காரசாரமாக பேசும் வீடியோவை சமூக வலைதளங்களில் இரு கட்சியினரும் பகிர்ந்து வருகின்றனர்.